ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம டைரக்டர் கேஸ்பர் நோயோடைய கிளைமேக்ஸுங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் எல்லாருக்கான படமானு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லவே முடியாது. உங்களுக்கு டிஸ்டர்பிங் மூவி, ஹார்ட் ஹிட்டிங் மூவினா பிடிக்கினா மட்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லா வரைக்குமே ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். ஒரு டான்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு ஒரு நாள் நைட்டு பார்ட்டி பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் அவங்களுக்கு என்னென்ன நினச்சின்னு சொல்கிற ஒரு படம் தான் கிளைமேக்ஸ். உண்மையை சொல்லப்போனால் இது ஒரு உண்மை கதை. இந்த கதையை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இப்போலாம் நடக்குமோனு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வரும். பட் உண்மையாகவே இது நடந்த கதை. இப்போ வாங்க கிளைமேக்ஸுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய பனிமலையில் ஒரு பொண்ணு நடந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட கை கால்லாம் வெட்டுப்பட்டு ரத்தமாக இருக்குது. அவள் அலறிக்கிட்ட அந்த பனிமலையில் அப்படியே படுத்துங்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் 1996. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்த அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு எதுக்கு இப்படி இருக்கா, இது எல்லாமே தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு டான்ஸ் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணுறதுக்காக ஒரு இன்டர்வியூ வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நபர்கிட்டையும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுக்கு எதுக்காக டான்ஸ் பிடிக்கும், உங்களோட செக்ஸுவல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான அதனால் இதை பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு, நான் இதுக்கு முன்னே பெர்லினில் இருந்தேன், பெர்லினில் இருக்கிற எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. சொல்லப்போனால் அது ஒரு ட்ரக் கண்ட்ரி மாதிரி தான். எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. சொல்லப்போனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரூமில் இருந்தேன். அந்த ரூமில் இருக்க ரூம்மேட் எப்போ பார்த்தாலும் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவா. அவகிட்ட தனியாக ஒரு ட்ரக்ஸ் இருக்கும். அந்த ட்ரக்ஸை கண்ணெல்லாம் விட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணிட்டுருப்பா. அந்த இடத்துல சுத்தமாக பிடிக்கல, சரி இங்கே வரும்னு சொல்லிட்டு தான் ஃப்ரான்ஸுக்கு வந்தேன். இந்த இடத்துல இந்த டான்ஸ் ஸ்கூலில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு டான்ஸ் ஸ்கூலில் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டான்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே மூணு நாளாக வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த காம்படிஷனில் எப்படியாவது வின் பண்ணியாகனு சொல்லிட்டு மூணு நாள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதனால் இவங்களுக்கு செம்ம டயர்டு. அப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை தனியாக வீட்டில் விட முடியாமல் அந்த பையனை சேர்த்தையும் கூட்டி வந்துட்டா. எல்லா டான்ஸ் ஆடுறதை அந்த பையன் பார்த்துருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக சகிரோங்கிற ஒரு ட்ரக்ஸை கலந்து வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடி போட்ட பொண்ணோட பையனும் அதே ட்ரிங்க்ஸுக்கு அந்த இடத்துல நிற்கிறான். இதை பார்க்குறந்தம்மா இங்கே பாரு, இதெல்லாம் ஒன்றும் ஜூஸ் கிடையாது, இது நீ குடிக்கக்கூடாது, அம்மா தனியாக உனக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், உனக்குன்னு தனியாக ரூமில் இருக்குது, அங்கே போய் தூங்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு அந்த பையனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அந்த சின்ன பையனை தூக்கி சுற்றி சுற்றி விளையாண்டுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ எனக்கு இந்த பையனை பற்றிக்கிட்ட, நம்ம பேஷனில் இருக்கிற நிறைய பேர் டான்ஸுக்காக கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பட் பரவாயில்ல நீ ஒரு போல்ட் அட்டம்ட்டா குழந்தைய பார்த்துருக்க, பட் குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாராட்டுறா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ட்ரக்ஸை குடிச்சிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டுருக்கா. பாத்தியா, அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஒரு குழந்தைய பெற்றிருக்கா, இது வரைக்கும் அபார்ஷனே பண்ணாமல் இப்படி வாழ்ந்திருக்கா, இதே நானாக இருந்தா அபார்ஷன் பண்ணி பெருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆமாம், நீ இது வரைக்கும் நிறைய பேர் கூட பெருப்பியே, நீ இது வரைக்கும் அபார்ஷன் பண்ணிக்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறா. இப்போ சடனாக பார்த்தா ஒரு நோட்டீஸ் போடுறாங்க. பரப்புங்கிறது ஒரு யூனிக்கான சான்ஸ். நம்ம எத்தனையோ கோடி ஸ்பெர்ம்ஸ்க்கு சண்டை போட்டு தான் இந்த ஒரு பிறவி எடுக்கிறோம். இந்த பிறவிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். இந்த விஷயத்தை அபாஷன் பண்ணி கலைக்கிறதோ இல்லை ஒரு குழந்தைய சாகடிக்க ரொம்ப மோசம் சொல்லிட்டு அந்த நோட்டீஸில் போடுறாங்க. இது மூலயமா என்ன தெரியுதுன்னா, பிறப்புங்கிறது ஒரு அதிசயம்தான், அந்த அதிசயத்தை அலட்சியம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி டேரக்டர் ஒரு நோட்டீஸ் போட்டு அடிச்சுன்னு காட்டுறாரு. இப்போ அந்த அம்மா அந்த பையனை கூட்டிகிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. இங்கே பாரு, இந்த மூணு நாள் முடிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியாரு, உனக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ அந்த அம்மா கிட்ட சொல்லி நான் வாங்கிந்தரேன். நீ பார்க்குற சின்ன வயசுலேருந்து அம்மா மாதிரியாக இருக்க, நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி தான் நீயும் இருக்க. உனக்கு டான்ஸ் பிடிக்குமா அந்த பையனை கேட்கும்போது, பிடிக்குமா, நான் கண்டிப்பாக பொறியானதுக்கப்புறம் ஒன்றை மாதிரி டான்ஸில் மாறுவேன் அந்த பையன் சொல்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் ட்ரிங்க்ஸை குடிச்சு மட்டையிட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையான ரியாக்ஷன் வருது. அவள் என்னென்னவோ கண்ட கதையை எழுதிட்டு இருக்கான். மச்சான் அங்கே பாரு, அங்கே ஒரு திருக்கால அவளை இன்னைக்கு போட போகிறேன், அவளை மட்டும் கிடையாது அங்கே இருக்கா பார்த்தியா எல்லா பொண்ணுங்களையும் இன்றைக்கி முடிக்க போகிறேன். மச்சான் என்னை போய் தெரியும்ல, நான் எவ்வளோ பெரிய ப்ளே பாயின்னு இன்றைக்கி உனக்கு காட்டேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒன்று பற்றி பேசியிருக்காங்க. அவங்க மைண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரக்ஸால் டிஸ்டர்ப் ஆகுது. இவங்க பார்ட்டிக்காக கலந்து வச்ச ட்ரக்ஸுங்கிறது ஒன்று, பட் இவங்க குடிக்கிறது வேற ட்ரக்ஸு, பட் அதே தெரியாமல் குடிச்சிட்டு இருக்காங்க.
இப்போ ஒரு பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இங்க பாரு எனக்கு தலை சுத்தமா இருக்கு நான் பாட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸை குடிக்காம உள்ள போறா. இதுக்கப்புறம் எல்லாரும் மட்டையாயி ஒரு மாதிரி பைத்தியமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒண்ணுமே புரியல, எவனும் எவன் கூட இருக்கான். ஒரு ஆணுகான ரிலேஷன்ல இருக்கிறது ஒரு பெண்ணு பெண்ணு ரிலேஷன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒன்று மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த குடி போதில அந்த பொண்ணு பாக்குறா. அந்த பொண்ணோட மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் வருது, யாரோ ட்ரக்ஸ்ல ஏதோ கலந்துட்டாங்க, அதான் அவங்க மைண்டுக்குள்ள இப்படிலாம் போகுது. அது யாரும் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு நம்பருக்கு டேக் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்ட அம்மா கிட்ட நீ தான் கலந்தியா, ஏன்னா நீ தான் அவள் நேரம் அந்த டேபிள் கிட்ட இருந்த, நீயான்னு சொல்லி கேட்கும்போது நீ தான் லூஸா, நானும் ட்ரக்ஸ் கலந்துட்டு அதை நானே குடிப்பேனா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இது கேட்கற அந்த பொண்ணு அப்ப நீ இல்லை, அப்போ அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு யாருமே இதை கலந்துக்க மாட்டாங்க, யார் குடிக்காமல் இருக்காங்களோ அவங்க தான் கலந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அதனால் ஒவ்வொரு நபர்கிட்ட போய் யார் குடிக்காமல் இருக்கான்னு பார்க்குறா. பார்த்த ஒரு நபர் குடிப்பழக்கமே கிடையாது, அதனால் அவன் குடிக்காமல் இருக்கான். பட் அந்த நபர்கிட்ட நீ குடிக்காமல் இருக்கல, அப்போ நீ தான் இதை கலந்துருக்க, ஒன்றால் தான் எங்களுக்கு இது மாதிரி ஆகிட்டுருக்கு, நீங்கள் இது வெளியே போனான்னு சொல்லிட்டு அந்த நபரை மட்டும் அந்த ஸ்கூல் வெளியே அனுப்புறாங்க. இது ஒரு வின்டர் சீசன், எங்களுக்கு இந்த மாதிரி மப்பு தலைக்கிறதுனா அதுக்காக நீ தான், அதுக்கு பனிஷ்மெண்ட்டை வெளியே கிடன்னு சொல்லிட்டு அவனை வெளியே போட்டுறாங்க. இப்போ அந்த கண்ணாடி போட்ட அம்மா அந்த டேபிளுக்கு வந்து பார்க்குது, பார்த்தவன் பையன் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்குற அம்மா மறந்து போயிருது, ஏன்னா அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சு இவங்களுக்கு இவ்வளோ தலைக்கிறது. அந்த குழந்தைக்கு என்னாகும் சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட தனியாக ரூமுக்கு போகுது. ஒரு ஈபியும் அந்த குழந்தைய போட்டு நீ இங்கே இரு, அம்மா கண்டிப்பாக வந்துடும் சொல்லிட்டு அந்த ரூமு போட்டிட்டு அங்கேருந்து போகிறா. பின்னாடி இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு எதுக்கு உன் பையன் இப்படி பண்ணுற, நீ யாருக்கு பயந்துட்டு இப்படி பண்ணு சொல்லி கேட்கும்போது எல்லாம் உங்களுக்கு தான், நீங்கள் தான் பயிற்சி முடிச்சு அதை பண்ணிடுவீங்க, அதுக்கு பசங்க என் பையன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது. இப்போ அப்படியே அந்த பொண்ணு நடந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணு ரூமுக்கு போகிறா. ஒரு பொண்ணு கூட தலை சுத்தமா இருக்கு, நான் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் போறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு போயிருப்பா. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு போறா. அவகிட்ட போய் நீ எது குடிக்கல உண்மையை சொல்லு, நீ எதை அப்படி பண்ணு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்லவா, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, உனக்கு யார் அப்பன்னு சொல்லி கேட்கும்போது அதான் தெரில, நான் வேறு எத்தனையோ பார்ட்டி போயிருக்கேன், எத்தனையோ இடத்துல மட்டையை படுத்திருக்கேன், எவன் என் கூட படத்தை நினைக்க தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரில, இந்த குழந்தை என்ன பண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ கரெக்டாக ஒரு பிளாக் லேடி உள்ளே வரா. இவங்க இவ்வளோ நேரம் பேசின விஷயங்களை அவ ஒட்டுக்கிட்டு இருந்தா, எனது நீ ட்ரிங்க்ஸ் பண்ணலையா, நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தெரியாமல் நாங்கள் அவனை அனுப்பிட்டோம், சொல்லப்போனால் நீ தான் அதை பண்ணியிருப்ப, உண்மையை சொல்லு, நீ எது குடிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு குடிக்காமல் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இது கேட்குற அந்த பொண்ணு, ஓ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா சொல்லிட்டு வயிற்றுலே டங்கு டங்குன்னு மிதிக்கிறா, இதை பார்க்க நமக்கு ரொம்ப ஓல்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னும் ரெண்டு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு நல்லா ஒரு ட்ரக்ஸை ஹீட் பண்ணி அதை குடிச்சிட்ருக்கா. இன்னொரு பொண்ணு பே என் அணக்கம் கொடு, நீ குடிக்கிறது கொக்கைன் தானே, அது எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸை வாங்குறா, அதெல்லாம் தர முடியாது, நீ பாட்டு இங்கேருந்து போன சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர் கூடயும் சண்டை வருது. அந்த சண்டையில் அந்த பொண்ணு ட்ரக்ஸ் வாங்கியிருந்த அந்த பொண்ணை தள்ளி விட்றா. அவள் முடியலாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த ப்ரெக்னெண்ட்டாக அந்த லேடி ஒரு வழியோட வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த பிளாக் லேடி அங்கே எல்லார்ட்டையுமே சொல்லிகிட்டு இருக்கா, இங்கே பார்த்தியா இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், இவ அப்பா யாருன்னு கூட இவனுக்கு தெரியாதான், பாவம் எவ கூட படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ பாட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா. இதை பார்க்குற அளவுக்கு செம்ம காண்டாது. இங்கே பாருங்க, யாராவது என்னை பற்றி பேசினா செத்துறேன்னு சொல்லிட்டு கத்தி காட்டி மாட்டுறா. செத்து போறியா, செத்துப்போ, எங்களுக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒன்னொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அவ கிட்ட கத்தி எடுத்து அவள் கையிலேயே கிளிகிளி கிழிக்கிறா. அப்படியே மூஞ்சிலே ஒரு கோடு போட்டு அவளை அவளே டிஸ்டர்ப் பண்றா. பட் இது யாருமே கண்டுக்க முடிக்கிறாங்க, அவங்க போட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க குடிக்கிற சைக்கிறாங்கிற ட்ரக்ஸில் எல்எஸ்டிங்கிற ஒரு ட்ரக் கலந்துட்டாங்க. எல்எஸ்டிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக். அந்த ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் மைனல்ஸ்க்கு நம்ம மைண்டு போயிடும். யாருன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம மைண்டுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணுவோம். போகன் படத்தில் கூட அரவிந்த்சாமிக்கு ஒரு ட்ரக் கொடுப்பாங்கள, அதுதான் எல்எஸ்டி. இதை குடிச்சு எல்லாருமே போதையில் என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த ஹீரோயின் பொண்ணு மட்டும் அங்கேருந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிட்டுருக்கா. பார்த்த ஒரு ஈபி ரூமில் ஒரு சவுண்ட் வருது. அந்த கண்ணாடி போட்ட அந்த அம்மா ரூம் கிட்ட வந்து அழுதுட்டுருக்காங்க. இந்த பொண்ணு அவங்ககிட்ட போய் என்னாச்சு கேட்கும்போது, சாவியை மறந்துட்டேன், என் பையன் வேறு தனியாக உள்ளே மாட்டிகிட்ருக்கான், சாவி எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுது. இது கேட்குற ஹீரோயின் சாவியை காணமா, இப்போ பையனை எப்படி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ரெண்டு பேரும் தேடிட்டுருக்காங்க. மாணவி கொஞ்சம் அமைதியாடுறா, அம்மா கண்டிப்பாக சாவி எட்டு வரேன், அது வரைக்கும் நீ கத்தாம இரு, மூச்சு முட்டாம இரு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. பட் அந்த பையன் மட்டும் கத்திக்கிட்டு உள்ள அழுதுட்டு இருக்கான். இதை கேட்கற அந்த அம்மாக்கு ஒண்ணுமே முடியல, அந்த அம்மா கத்திக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் தனியா போய் சாவி தேடிட்டு இருக்கா. சடனா என்னாச்சுன்னு தெரியல, அந்த குழந்தை இருக்கிற ஒரு மிகப்ப சத்தம் கேட்குது. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா கரண்ட் கட் ஆகுது. அந்த பையன் ஒரு குடி போதையில அந்த ரூம் கூட சுத்தி இருந்திருக்கான். போதையில ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கையிட்டான். இதனால சார் சர்க்யூட் ஆகி அந்த பையனோட செத்து போயிட்டான். இப்ப கரண்ட் கட் ஆயிருச்சு. இப்ப யாருக்கு என்ன பண்ணு சுத்தமா ஐடியாவே இல்லை. ஒருத்தனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கான்.
ஹோமோசெக்ஸுவல் லெஸ்பியன் சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்த மாதிரி இருக்கான். சொல்லப்போனால் அவங்க அண்ணனே அவன் தங்கச்சி கூட படுத்துட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே அந்த ப்ரெக்னென்ட் அந்த லேடி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா ஒருத்தி மட்டும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் மைண்டுக்குள்ளே ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. பேசாமல் நம்ம மட்டும் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியாக அந்த ஸ்கூலை விட்டு ஓடிப்படுறா. இப்போ ஒருத்தனும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. ஒரு நபர் கூட எல்லா பெண்களையும் பார்த்து நம்மளை போட போகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து சொல்லியிருப்பான். அந்த நபரும் எல்லா பசங்களும் சேர்த்து டங்கு டங்குன்னு மனையில் முட்டுறாங்க. உனக்கு என்ன ப்ளே பாய் நினைப்பா, நீ ப்ளே பாய்னா பெரியவனா இருடா, உன் மண்டே புழகன்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அவன் மண்டையை கெட்ட கெட்ட வாதி எழுதிட்டு இருக்காங்க. இப்போ அவன் மண்டையத்தெல்லாம் டங்கு டங்குன்னு கொட்டி அவனை சாக அடிச்சிடாங்க. அந்த அம்மாவும் பையனுக்கு அந்த ஈப் ரூம்லேயே உட்காந்து அழுது அழுது செத்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கான். இப்படியே அன்றைக்கி நைட்டு போகுது. சடனாக பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது. போலீஸெல்லாம் ஓப்பன் ஆகி வச்சு அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. சில பேர் மண்டே பிச்சுக்கிட்டு ஒருத்தராக ஒரு மாதிரி அப்படி இப்படி பாட்டு கிடப்பாங்க. இதை பார்க்குற போலீஸ்க்கே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ ஒரு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த ஒரு நபர் உறைஞ்சி போய் இறந்து போயிருக்கான். படத்தோட ஸ்டார்டிங்காக ஒரு நபர் சந்தேகப்பட்டு வெளியனுப்பியிருப்பாங்க. அவன் பணியிலே உறைஞ்சி ஆள் அப்படி செத்து போயிட்டான். படத்தோட ஸ்டார்டிங்கில் கூட ஒரு பொண்ணு நடந்து வந்து கீழே வந்திருப்பா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ப்ரெக்னெண்ட் அந்த லேடி தான். அவள் கையை காலையில் கிழிச்சிக்கிட்டு ஒரு வழியோட அந்த பணிமு நடந்து வந்திருக்கா. அவளும் அங்கேயே மயக்கம் மட்டும் விழுந்துடுறா. கரெக்டாக இந்த நேரத்தில் டேரக்டர் நம்மக்கிட்ட ரெண்டு விஷயங்களை காட்டுறாரு. ஒன்று வாழ்க்கைங்கிறது வாழவே முடியாது, இந்த மாதிரி ஒரு உலக விஷயம் எங்கேயும் கிடைக்காது. பெர்த்துங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சேலஞ்சுங்கிறது தான் அவர் சொல்லியிருப்பார். இதே டெத்துங்கிறது அனுபவிக்க முடியாத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், அது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி மாதிரி. நம்ம வாழும்போது எவ்வளோ ஜேர்னோட பேர் இருக்கலாம், பட் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜேர்னா டெத்து தான். அதில் கிடைக்குமா ஜேர்னி எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பொண்ணை கட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கோட ஒரு பொண்ணு வந்து நான் பெர்லினில் இருந்தேன், என் ரூம்மேட் கூட ஒருத்தி ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தா, அவள் அடிக்கடி கண்ணில் ஒரு ட்ரக் யூஸ் பண்ணுவானு. இப்போ அப்படியே அந்த பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட எல்எஸ்சி சைக்காலஜிங்கிற ஒரு புக் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு ட்ரக் எடுத்து அவள் கண்ணில் ஐட்ராப்பானு விடுறா. இதோட கிளைமேக்ஸுங்கிற இந்த படம் முடியுது. உண்மையாகவே செக்கிறோங்கிற அந்த ட்ரக்கில் யார் எல்எஸ்டி கலந்துருப்பா, அது யார்னா பெர்லினில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டு தான். அவர் ரூம்மேட் பெர்லின்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகும்போது அவள் வச்சிருந்த ட்ரக்ஸில் இந்த எல்எஸ்டி கலந்து விட்டா. அந்த ட்ரக்கை தான் அவங்க குடிச்சிருக்காங்க. இதனால் அங்கே இருக்க எல்லாருமே புத்தி சோதனை இல்லாமல் எப்படி தெரிஞ்சிருக்காங்க. இது எல்லாமே அவன் பண்ண ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். எல்எஸ்டிங்கிற ட்ரக்கை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. இதை மனுஷங்க யூஸ் பண்ண என்னங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. இதோட விளைவு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இப்போ அதே ட்ரக்கை கண்ணில் விட்டு பார்த்து என்னங்கன்னு சொல்லிட்டு அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்டை அவள் பண்ணிகிட்ருக்கா. இதுதான் கிளைமேக்ஸ் படத்தோட எண்டிங். இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிறப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம். நம்ம பிறந்துட்டோம் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. பல கோடி பேர் சண்டை போட்டு தான் இந்த பிறப்பு எடுக்கிறோம். அப்போ இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி தான் டெத்தும். டெத்துங்கிறது ஒரு எக்ஸலன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை எந்த ஜேர்னலுமே நம்மளால் வாங்க முடியாது. இதுதான் இந்த படத்தில் டேரக்டர் சொல்ல வருது. அதே மாதிரி பாட்டி போகிறதுனால என்னென்ன ஆகுது, ட்ரக்ஸை ஒரு அளவுக்கு மேலே யூஸ் பண்ண என்னென்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட சீன்ஸை கீழே கொடுத்துருக்கேன். அந்த சீன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப டிஸ்டர்பிங்காக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை போய் தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ வந்து மீட் பண்ணி வரைக்கும் பாய் கைஸ்.